என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்துடன் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகின்றார். எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன்னேரம் என்று முடிவெடுக்கலாம். நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவெடுக்கலாம் என உன் நேரத்தை வீணடிக்கின்றார். அதை மாற்று. இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி, பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் பிறகு கவனம் செலுத்து. உன் மூன்று காலங்களிலும் உன் கூடத்தான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்துள்ளேன். என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது. பிறகு ஏன் திட்டமிடுதல்? உனக்கான ஒன்றையும் உன் சாயப்பா செய்ய மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டாயா? நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன். அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக உன் சாயப்பா எப்படி யோசிக்காமல் இருப்பேன்? உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்தடையும். உனக்கான வாழ்க்கையை நான் உருவாக்கினேன். அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம். உன் கூடவே நான் இருப்பேன். நீ ஜெயமாக அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்வாய். மண்ணில் உள்ள மண்புழுவுக்கு கூட தெரிகின்றது தன் நகர்வால் மண்ணுக்கு பயன் என்று. விண்ணில் உள்ள மேகக்கூட்டங்களுக்கு கூட நகர்ந்து கொண்டுதானே இருக்கின்றது. மானிடத்தில் பிறந்த நீ நகராமல் இருக்கலாமா? எண்ணங்களால் நகர்ந்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயம். பொறுமையாக இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றியடைய செய்வேன் தங்கமே. கலங்காதே. ஏன் இப்படி இருக்கின்றாய்? எதற்கெடுத்தாலும் புலம்பலும் அழுகையும் ஏன் குழந்தையே? உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா உனக்கு? எல்லா பிரச்சனையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று கூறினேன். பின் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஏன் இந்த நடுக்கம்? ஒரு பிரச்சனை என்றால் என்னைத்தான் கூப்பிடுகின்றார். அதே நேரத்தில் இது நன்றாக நடக்குமா? சாய் நமக்கு இதை நிறைவேற்றி தருவாரா என்றும் யோசிக்கின்றார். இது ஏன் தங்கமே? இவ்வளவு நாள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வை நான் கொடுத்தேன். இப்போதுள்ள பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க மாட்டேனா என்ன? ஏன் இப்படி நீயே உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகின்றார்? உன் சாயி உனக்கான அனைத்தையும் சரியாக்குவேன் என்று நினை. நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன். உனக்குள் இப்போதெல்லாம் எதையோ இழந்ததைப் போன்று ஒரு தோற்றம், போராட சக்தி இல்லாதது போல் வலுவிழந்து இருப்பது போன்று உணர்கின்றார். இப்போது உள்ள சூழ்நிலைகள் உனக்குள் இருந்த நம்பிக்கை என்னும் கண்ணை மறைக்கின்றது. நீ தளராது. இதைவிட மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரவில்லை. ஆனால் அன்பானவர்கள் என்று நினைக்கும் நபர்கள் உனக்கு யதார்த்தமாக கூறினாலும் அதை ஏன் பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்கின்றார்? உன் மீது உரிமையில்தானே கூறுகின்றார்கள். அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள். அதில் ஏதும் தவறில்லை குழந்தையே. விட்டு கொடுத்து போவதில் ஒரு மனநிறைவு கிடைக்கும். அதை நீ நிச்சயம் உணர்வா. ஏன் நான் இப்படி இருக்கின்றேன் என்று என்னிடம் வேண்டுகிறார்? நிச்சயம் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கின்றது. இதில் உன் தவறு ஏதும் இல்லை. நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும். நீங்கள் இப்படி சொல்கின்றீர்கள், ஆனால் எதுவுமே மாறவில்லையே சாயப்பா என்று தானே நினைக்கின்றார். உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகின்றேன். அதுபோலவே நீயும் நினை. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று நிச்சயம் எல்லாம் சுகமாகிவிடும். உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று நினைத்து புலம்புகின்றார். யாரும் இவ்வுலகில் தனியாக இல்லை தங்கமே. எல்லோருக்கும் இந்த உலகம் பொதுவானது. யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே. என் தங்கமே, படைக்கும் போதே உன்னை அறிந்தவர் இறைவன். அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது. உன்மேல் அதீத நம்பிக்கை வைத்திருப்பவரை ஏமாற்றுவது சாமர்த்தியமல்ல, அதற்கு பெயர் துரோகம். அவன் நாடாத எதுவும் நடக்காது. அவன் எழுதாத எதுவும் கிடைக்காது. முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. தன்னைத்தானே நம்புபவனால் மட்டுமே இந்த தரணியை ஆள முடியும். மெதுவாக பேசு, அது உன் இரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இரு, அது உன் நடத்தையை பாதுகாக்கும். பிறர் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் மனமும் வருந்தாமல் வாழ்வதை உணர்ந்து விடுவீர்கள். ஏமாற்றம் உனக்கு புதிதல்ல. நீ நாள்தோறும் ஏமாறும் விதம்தான்
புதிது புதிதாக இருக்கின்றது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையா. அன்பு உன்னை அடிமையாக்காமல் பார்த்துக்கொள், அதுபோல் இரக்கம் உன்னை ஏமாளியாக்காமல் பார்த்துக்கொள். எப்போதும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்கும், பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும். உண்மை மிகவும் வலிமையானது குழந்தையே. வார்த்தையையும் வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை உன்வசப்படும். உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு. இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு. உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழு. ஏனெனில் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார். தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்து கொண்டு போகவும் தெரியும். எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனா இவ்வுலகில் எதையுமே சாதிக்க முடியாது. முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். உனக்கு பலமாய் இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு குழந்தையே. எந்த பக்கத்தில் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல், எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு. அது உன் மதிப்பை உயர்த்தும். என் தங்கமே, உன் அன்பு சில உறவுக்கு புரியவில்லை என்று கண்ணீர் வடிக்காதே. அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ தைரியமாக இரு. உனக்காக உன் அன்பை உன் உறவிற்கு புரிய வைத்து உன் கரங்களில் ஒப்படைக்கின்றேன். தைரியமாக இரு தங்கமே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். வாழ்க்கையை வென்றிட சில வழிகளை சொல்கின்றேன் கேள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு வாழ்வதை விட உனக்கு அதை சாதகமாக மாற்று. வாழ்க்கை நீ சொல்வதையெல்லாம் கேட்காது, தன் விருப்பம் போல கடந்து கொண்டே இருக்கும். கவலைகளை சுமந்து கொண்டு காலத்தை வீணாக்காதே. நடந்ததை எண்ணி வருத்தப்பட நினைத்தால் இந்த வாழ்க்கையே போதாது குழந்தையே. உனக்கு வரவிருக்கும் காலத்தை எதிர்கொள். எல்லாமே சுகம்தான், கலங்காதே. இந்த சாகி என்றும் உனக்கு துணையிருப்பேன். நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை. உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும். உனக்கு கவசமாக நான் இருப்பேன். கலங்காதே தங்கமே. உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றா? உன்னை நான் அறிவேன். உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன். உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் தங்கமே. நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம். உன் வாழ்வில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய். இது மற்றவர்களுக்கு புரிய போவதில்லை. அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். கவலைப்படாதே. உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன். அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள். முயற்சியிலிருந்து பின்வாங்க தோன்றும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள். அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும். இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம். நம்பிக்கை இழக்காமல் இருந்தா கடந்த கால வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே. இனி வரும் காலங்களில் நான் உன்னுடன் இருக்கின்றேன். அனைத்தும் உனக்கு நன்மையாகவே அமையும். நான் உன் கனவில் காட்டியதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். மற்றவர்களுக்கு தைரியம் சொல்கின்ற நீ உனக்கு பிரச்சனை வரும்போது நொந்து விடுகின்றாய். நான் ஒருபோதும் என் வார்த்தையை மீறியதில்லை குழந்தையே. என் வார்த்தையை காப்பாற்ற நான் என் உயிரை கூட கொடுப்பேன். எது உன்னை விரும்பி உன்னை தேடி வருகிறதோ அதுவே உனக்கானது. உன்னை வேண்டாம் என்று விலகி சென்ற எதுவாக இருந்தாலும் வருந்தாதே. அது உனக்கானது அல்ல என்பதை புரிந்துகொள். உள்ளன்போடு நீ என்னை அழைத்தால் உன்னை தேடி உன் இல்லத்திற்கே நான் வருவேன். என்னிடம் சரணடைந்து என் நாமத்தை கூறி நீ ஒரு செயலை செய்தால் உனக்குள்ளே நான் இருந்து அதை வெற்றி பெற செய்வேன். உன்னுடைய உழைப்பிற்கான பலனை உனக்கே கிடைக்கும்படியாக உன்னை பாதுகாப்பது எந்த கடமை குழந்தையே? சந்தேகம் ஏதுமின்றி சாகி 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 என்று கூறி என்னை சரணடைந்து அழைத்தா நான் அங்கு வருவேன். நீ கேட்கும் நன்மைகளையும் தருவேன். உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என நம்பு. உன்னுடன் நான் வந்து விட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையை செய். பிரிவின் வேதனை உனக்கு எங்கு தெரியப்போகின்றது என என்னிடம் நீ சொன்னது எனக்கு கேட்காதா என்ன? இந்த பிரிவுக்கு பின்னா உன் எதிர்காலம் பற்றிய இந்த அப்பாவின் அக்கறை என்னவென்பதை நீ அறிந்து கொள்ளும் போது உன் ஆனந்த கண்ணீரை எனக்கு பரிசாக கொடுத்தங்கமே. குழந்தையே,
உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் என்று நினைத்த காரியங்கள் கைகூடும். என் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் நான் வந்துவிட்டது உன்னால் உணர முடிகிறதா? உணர முடியவில்லை என்றால் சில தினங்கள் பொறுத்திரு. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ வருந்தினாயல்லவா? இப்போது அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகின்றது. உன் இல்லத்தில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகின்றாய். தைரியமாக இரு தங்கமே. நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது. நீதான் ஜெயிக்கப் போகின்றாய். உன்னை நான் ஆசீர்வதித்து விட்டேன். வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை இதுவும் கடந்து போகும் என நினை. உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கும் நேரம் இது. வெற்றி பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ என்னை மனதார அழைத்தால் உன்னைக்கான ஓடோடி வருவேன் தங்கமே. உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும், தேகமும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் கர்மவினை மட்டும் நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும். மேலுமுள்ள கர்மவினைகளில் தான் பிறவிகள் தொடர்கின்றன. அனுபவிக்காமல் கர்மவினை நீங்காது குழந்தையே. விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும். அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் லேசாகி விடுவேன். கர்மாவை அனுபவிக்கும் சக்தியே உருவான இந்த சாகி நான் அளிப்பேன். பயம், கவலை, விரக்தி இவற்றை தூக்கி எறி. உனக்கு எல்லா சூழலிலும் நான் உதவுவேன். மங்களகரமாக வாழப் போகின்றார். கொடுப்பது சிறிது என்று தயங்காதே. பெறுபவருக்கு அது பெரிது. எடுப்பது சிறிது என்று திருடாதே. இழந்தவருக்கு அது பெரிது குழந்தையே. நீ விரும்பியதெல்லாம் பெறப்போகின்றார். உன் வேண்டுதல்கள் பலிக்கும். உன் துன்பங்கள் அனைத்தையும் பிச்சையாக பெற்றுக்கொள்ள உன் வீட்டிற்கு நான் வரப்போகின்றேன். வரவேற்க தயாராக இரு குழந்தையே. இனி அனைத்தும் நல்லதே நடக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.